கவனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்மபிரியா. சீசன் ஃபீவர், கோல்டு, தலைவலி மாதிரி நமக்கு எப்படி பிரச்சனை வருதோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற பைக்குக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். ஸோ சம்மர் சீசனில் பைக்குக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரும், ஸோ அதை எப்படி வந்து சரி பண்ணலாங்கிறத பைக் மெக்கானிக் மிஸ்டர் ஹரீஷ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நம்ம யூஸ் பண்ணுற நம்ம ஃபோன் மாதிரி தான் அதுவும். உங்களுக்கு நம்ம பேட்டரி சார்ஜர் வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த பேட்டரியோட ஹெல்த்தும் சரி, அது ஓவர் ஹீட்டிங் ஆகிறதும் சரி. ஒரு ஒரு பேட்டரிக்குள்ளேயுமே வந்து ஒரு லித்தியம் அயன் பேட்டரிக்குள்ளேயே ஒரு பிஎம்எஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு எப்படின்னா வந்து நீங்கள் சார்ஜருக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அது வந்து நம்ம மாற்றி வேறு சார்ஜர் வந்து யூஸ் பண்ணும்போது அப்போ என்ன ஆகும்னா வந்து பேட்டரி வந்து ஓவர் ஹீட் ஆகும். அதனால தான் மேக்ஸிமம் வந்து அந்த பஸ்டிங்கோ அதுமாதிரி ஆகிறது 99% அதனால தான். மற்றபடி இந்த சம்மர்னால வந்து ஆகிறது வந்து ரொம்ப ரேர் தான் உங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம ஓவர் சார்ஜிங் பண்ணுறதோ இல்லை ரொம்ப நேரம் வந்து பேட்டரி பைக்ஸ்லாம் வெயிலில் நிறுத்தி வைக்கிறதுனால ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருமா பைக்குக்கு? அது மாதிரி ஒன்றும் இல்லை. பெட்டர் நம்ம என்னென்னா கொஞ்சம் நேரம்லாம் இருக்க நேரத்தில் நிறுத்துறது பெட்டர். பேட்டரி பைக்ஸ் பொறுத்த வரைக்கும் பேட்டரிக்கு மோட்டருக்கு எல்லாத்துக்குமே வந்து சென்சார்ஸ் ஒன்று இருக்கும் உங்களுக்கு, அந்த ஹீட்டிங் சென்சார்ஸ்ன்னு ஒன்று இருக்கும் உங்களுக்கு. அது ஓவர் ஹீட் ஆகும்போது அது என்ன பண்ணணும், பேட்டரியை பைக்கை வந்து சடனாக ஆஃப் ஆகிற ப்ரோக்ராம் எல்லா பைக்ஸ்லையும் மேக்ஸிமம் இப்போ வர எல்லா பைக்ஸ்லையுமே அதுமாதிரி ப்ரோக்ராம் இருக்குது. வின்டர் சீசனோடு கம்பேர் பண்ணும்போது சம்மர் சீசனில் அதிகமாக ஹீட் ஆகும். அது கம்பேரிசன் பண்ணும்போது அந்த ஹீட்டிங் இருக்க தான் செய்யும் உங்களுக்கு, அதிகமாக இருக்க தான் செய்யும் உங்களுக்கு. இப்போது இந்த சம்மரில் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேசிக்காக என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் சார் டூ வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும்? ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சீட்டு தான் மெயினாக பார்ப்பாங்க. அதுமாதிரி இருக்கும்போது ஒரு சில கஸ்டமர்ஸ் ரொம்ப ஹீட் ஆகுது, அதுமாதிரி இருக்கும்போது அதுக்கு ஆல்டர்னேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெல் சீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது இப்போத்திக்கு. அது என்ன பண்ண ஜெல் சீட் மாதிரி போடும்போது அது வந்து ஹீட்டிங் வந்து அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணாது, உங்களுக்கு உட்காடுறவங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இந்த சம்மரில் கஸ்டமர்ஸ் உங்ககிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க, உங்ககிட்ட பேசிக்காக என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் சார் டூ வீலர்ஸ் பொறுத்த வரைக்கும்? டயர்ஸ் மெயினாக ப்ரெஷர், அந்த ப்ரெஷர் வந்து ஒரு டயர்ஸ்க்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரெஷர்ஸ் இருக்கும் உங்களுக்கு. அந்த ப்ரெஷர் இப்போ நார்மல் டேஸில் வந்து ஒரு 35 அது மாதிரி, ஒரு ஃப்ரண்ட் டயருக்கு வந்து 35 வைப்பாங்க, 30-35 வைப்பாங்க, டிபெண்ட்ஸ் பண்ணிய பைக்கு. அப்படி வைக்கும்போது ஒரு 33 வைக்கலாம். ஏன்னா நான் இந்த சம்மர் சீசனில் நீங்கள் 33 வச்சிங்கனாவே ஒரு நார்மல் ஹீட்டிங்கில் எந்த மாடிக்குலருமே வந்து எக்ஸ்போஸ் ஆகும். அப்போ வந்து நம்ம 35 கரெக்டாக வைக்கும்போது பஸ்ட் ஆகிறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது டயர்ஸ். மேக்ஸிமம் சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா மற்றபடி இன்ஜின்ஸோ பைக்ஸுக்கோ அது மாதிரி ப்ராப்ளம்ஸோ வரத்தோட இந்த டயர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து பஸ்ட் ஆகிறதுக்கு ரொம்ப வீக்காக இருக்கும்போது அவங்க ப்ரெஷர் அதிகமாக வச்சுருப்பாங்க. நார்மல் டைமில் வச்சுருக்கும்போது ஒன்றும் தெரியாது உங்களுக்கு. பெட்ரோல் டேங்க்கும் வந்து ஃபுல் பண்ண வேணாம்னு சொல்லுவாங்க மேக்ஸிமம், அதுவும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். யூஸ்வலாக வந்து எல்லா பேரும் சொல்கிறது தான் அதுவும். பெட்ரோல் அதுவும் என்னென்னா அந்த வந்து ஒரு எக்ஸ்போஸ் ஆகும் உங்களுக்கு, ஹீட்டில் எல்லா பார்ட்டிகளுமே வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும்போது வந்து ஃபுல்லாக வைக்கும்போது அந்த ஏரோடைய இது இருக்காது உங்களுக்கு. பேட்டரி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக உங்களுக்கு பார்த்தோன்னா 20% கீழேயும் போகக்கூடாது, 80% மேலேயும் சார்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. அந்த 20 கீழே போனாலுமே வந்து பேட்டரியோட இது ஹெல்த்து கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி 80% இதை வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தால் அது மேக்ஸிமம் ஆனால் பண்ணுறதுக்கு ரொம்ப சான்சஸ் கம்மி. பட் ஆனால் பேட்டரி நல்லா மெயின்டைன் பண்ணால் நம்ம ஃபோன் கூட அதே தான் சொல்லுவாங்க, 80% மேலே சார்ஜ் பண்ணவும் வேணாம்னு சொல்லுவாங்க, 20% கீழேயும் வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணியிருந்தோம்னா பேட்டரியோட ஹெல்த்து வந்து நல்லாயிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க.